வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது உயிருக்குள் உறைந்தவள் எபிசோட் நம்பர் 100. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபிடெயில்டு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் அட் ஆதி பாரூரும். பாரு அழுதுகிட்டே இருக்கா. பாரு, ஆதி உனக்கு எதுவும் ஆகாது, நான் ஆகவும் விடமாட்டேன். நீ என்னை லவ் பண்ணுறன்னு நினச்சி சந்தோஷப்படவா, இல்லை உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நான் வருத்தப்படவா? கடவுளே, என் ஆதிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நீ தான் அவனை காப்பாற்றுன்னு. சரி, ஃபஸ்ட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போவோம். வீட்டில் யாருக்கும் தெரிய வேணான்னு அவள் கிளம்பி போகிறா. போகிற வழி எல்லாம் அவள் அழுதுகிட்டே தான் போகிறாள். கொஞ்ச நேரத்தில் அவன் சொன்ன இடத்துக்கு வர கேமராவை டேர்ன் பண்ணால் பாரு பீச்சுக்கு வந்து நிற்கிறாள். பாரு வைண்ட் வாய்ஸ், இவன் என்னத்துக்கு பீச்சுக்கு வர சொன்னான்? சரி, எது வேணால் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நம்ம ஆதியை தேடுவோன்னு பீச்சுக்குள்ளே போகிறா. பாரு, ஆதி ஆதி எங்கே இருக்குன்னு அழுதுகிட்டே போகிறா. பீச்சில் யாரும் இல்லை, பாரு மட்டும்தான் இருக்கா. அண்ட் பீச்சும் இருட்டாக இருக்குது, லிட்டியில் மூன் லைட் மட்டும்தான் இருக்குது. பாரு யாராவது இருக்கீங்களான்னு அழுதுகிட்டே கத்துறா. பட் அங்கே யாரும் இல்லை. பாருவால் அதுக்கு மேலே நடக்க முடியல. அப்படியே அந்த சாண்டில் உட்காந்து ஆதின்னு கத்துறா. அப்போ அவளை சுற்றி லைட் எரியுது, மேலே பட்டாசு வெடிக்குது. பாரு எழுந்து அதை எல்லாம் ஷாக்காக பார்க்குறா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியலை. அப்போ ஒரு குரல், பாப்பு. பாரு திரும்பி பார்க்குறா. அங்கே ஆதி அழகாக கையில் ஒரு பொக்கையோடு நடந்து வராரு. பாருக்கு ஆதியை பார்த்த அப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. ஆதி அவளுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நின்று பேசுகிறாரு. ஆதி, பாப்பு நீ தான் என் பாப்புன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே ஊருக்கே கேட்குற மாதிரி நான் என் பாப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு கத்தி சொல்லணும்னு இருந்துச்சு. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், இப்போவும் பண்ணுறேன், இனிமேலும் பண்ணுவேன். உனக்கு நான் உனக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துருக்கேன், ஆனால் இனிமேல் நான் உன்னை என் கைக்குள்ளே வச்சு தாங்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உன்னை நான் ஃபஸ்ட் டைம் கான்ஃபரன்ஸ் காலில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மதர் ஃபீல் ஆச்சு. ஆனால் அன்னைக்கு நீ அப்படி பேசிட்டு போனப்போ உன்னை என் லைஃப்பில் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் கடவுள் உன்னை திரும்ப மீட் பண்ண வச்சு உன்னையே மேரேஜ் பண்ண வச்சுட்டாரு. இது எல்லாத்துக்கும் ஒரு மேஜிக். உன்னை நான் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருக்கிற மாதிரி பேசியிருந்தான். ஐ எம் சாரி பாப்பு, இனிமேல் உன்னை எது காரணத்தை கொண்டும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டேன். ஐ லவ் யூ பாப்பு. நான் போத்திக்க நீட்டாரு. பாரு அழுதுகிட்டே ஓடி போய் ஆதியை ஹக் பண்ணிக்கிறா. ஆதியை அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறம் ஆதியை அவளை ஹக்கில் இருந்து ரிலீஸ் பண்ணி அவள் கண்ணை தொடச்சி விடுறாரு. ஆதி, இனிமேல் நீ எதுக்கும் அழக்கூடாது பாப்பு. பாரு, ஆதி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நீ இப்படி சடனாக ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு. ரியலி எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆதி, சரி இதை வாங்கி கொண்டு பொக்கையே கொடுக்குறாரு. பாருவும் வாங்கிக்கிறா. ஆதி, நான் தான் சொல்லிட்டேன்ல மேடம் சொல்லலாம்ல. பாரு, அதான் அன்னைக்கு சொன்னல. ஆதி, அன்னைக்கு எமோஷ்னல் சொன்னேன், இன்றைக்கி ஐ லவ் யூ ஃபீலோட சொல்லு. பாரு, ஐ லவ் யூ மாமா. ஆதி, ஒய் என்னடி மறுபடியும் மாமான்னு வந்துட்ட? பாரு, அது எல்லாம் அப்படித்தான்னு சிரிக்கிறார். ஆதியும் சிரிக்கிறார். அப்போ பாருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. பாரு, ஆமாம், உன்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆதி, அது பண்ணதே நான் தானேன்னு சிரிக்கிறாரு. பாரு, நீயா? ஏன்? ஆதி, உனக்கு த்ரில்லிங்காக ப்ரப்போஸ் பண்ணலாம்னு தான் ஷாம் கிட்ட சொல்லி அப்படி பேச சொன்னேன். பாரு, அடா பாவி, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஆதியை அடிக்க துரத்துற. ஆதியும் ஓடுறாரு. ஆதி, ஓய் வேணாண்டி சொன்ன கேளு. பாரு, அதெல்லாம் முடியாது, நில்லு. இதில் வேற பார்வதி அவன் சொல்கிறத கேட்காது, அடிக்கிற மாதிரி வர நடிச்சல்ல, உன்னை சும்மா விடமாட்டேன்னு துரத்துறான். ஆதி, ஓய் நான் பண்ணது தப்பு தாம்மா, எதாவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். பாரு, இல்லை உன்னை திட்டிட்டு தான் பேச போகிறேன்னு துரத்துறா. அப்போ ஆதி சடனாக திரும்பி பாரு கன்னத்தை பிடிச்சி லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. பாரு ஷாக்காக. அப்புறம் அவள் ஆதி ஷர்ட்டை பிடிச்சி கிஸ் பண்ணுறாள். அப்படியே ஒரு லவ் ஃபீலோடு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃபியூ மினிட்ஸில் ரிலீஸ் ஆகுறாங்க. பாரு வெக்கத்தில் ஆதியை ஹக் பண்ணிக்கிறான். ஆதி, இப்போ கோபம் போச்சா? பாரு, கோபம் இருந்தால் தானே போகிறதுக்கு, எனக்கு உண்மையில் கோபம்லாம் இல்லை. ஆதி, உண்மையாக ரொம்ப பயந்துட்டியா? பாரு, ஆமான்னு தலையாட்டுறா. ஆதி அவள் மூக்கில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி, சரி சாரி, இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். பாரு, பரவாயில்லை, நீ பண்ணு, இது கூட நல்லா தான் இருக்குது. ஆதி சிரிக்கிறாரு. பாருவும் சிரிக்கிறா. ஆதி, சரி வா அங்கே போய் உட்காரலாம். பாருவும் சரின்னு ரெண்டு பேரும் அங்கே போய் உட்காராங்க. பாரு ஆதி தோலை சாஞ்சு உட்காந்துருக்கா. பாரு, ஆமாம், உனக்கு எப்போ நான் தான் பாப்போன்னு தெரிஞ்சுட்டு ஆதி நம்ம உங்கள் வீட்டுக்கு போனோம்ல, அப்போ தான் எல்லாத்தையும் சொல்கிறாரு. பாரு, அப்போ ஏன் லவ்வாக சொல்லலை? ஆதி, அது உன்னை புரிஞ்சுக்கிட்டு லவ்வாக சொல்லலான்னு இருந்தேன்.
பாரு இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆதி? ம், அது மட்டும் இல்லாமல் நீ உன்னை நான் லவ் பண்ணுறேன்னு கண்டுபிடிப்பேன்னு பார்த்தேன், அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்ட. பாரு இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன், அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அது என் மனசு என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரியாதா? நீ எப்படியும் கண்டுபிடிப்பேன்னு நான் யோசித்தேன். அப்போ எனக்கு ஒரு வேளை நீ ட்ராயிங் ஆர்டிஸ்ட்கிட்ட சொல்லி அந்த கண்ணு வரைய சொல்லுவியோன்னு டவுட்டு. அதை அப்படியே கரெக்டாக கண்டுபிடிக்க நேற்று உன் ஃபோனில் எடுத்து பார்த்தேன், அதில் ட்ராயிங் ஆர்டிஸ்ட்டும் சேவ் பண்ணியிருந்தேன். அப்போ நான் நினச்ச மாதிரியே தான் நீயும் போயிருக்கன்னு தெரிஞ்சுது. அண்ட் உன் வாட்ஸ்அப்பில் அந்த ஆர்டிஸ்ட் நாளைக்கு ட்ராயிங் ரெடி ஆகிரும்னு மெசேஜும் பண்ணியிருந்தா. சரி, நீயும் கண்டுபிடிச்சிட்ட, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணேன். பாரு சரியான கேடி தானே சிரிக்கிறேன், இவ்வளவு வேலை எனக்கு தெரியாமல் பண்ணிட்டு. சரி, ஏன் அன்னைக்கு ஏன் அந்த பேப்பரை டைவர்ஸ் பேப்பர்னு சொன்னேன் ஆதி? ஓ, அதுவும் தெரிஞ்சிருச்சா? பாரு, ஆமாம், இன்றைக்கி தான் அதையும் எடுத்து பார்த்தேன். அன்றைக்கி படித்து பார்க்காம சைன் பண்ணிட்டேன்னு படிக்க எடுத்தேன், அப்போ தான் தெரிஞ்சுது அது டிவோர்ஸ் பேப்பர் இல்லைன்னு. பட் இருந்தாலும் நான் அன்னைக்கு உன்னை பேச விட்டு இருக்கணும், நான் ஏதோ நினச்சி அப்படி பேசிட்டேன். ஆதி, ஹே விடு, நானும் அன்னைக்கு உண்மையை சொல்லியிருக்கணும், ஆனால் நீ சொல்ல விடலை. சரி, சைன் பண்ணும்போது படித்து பார்ப்பேன்னு பார்த்தா மேடம் படிக்காமலேயே சைன் போட்டீங்க, நான் என்ன பண்ணுறது? பாரு, சாரி மாமா. ஆதி சிரிக்கிறாரு, பரவாயில்லை. பாரு, ஆமாம், ஒரு வேளை நான் அன்னைக்கு என் லவ்வை சொல்லாமல் இருந்திருந்தா உங்களுக்கு எப்படி லவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆதி, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். பாரு எப்படி? ஆதி, நீ அன்னைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. பாரு எப்படி கண்டுபிடிச்ச? ஆதி, நான் எங்கே கண்டுபிடிச்சேன்? நீ தான் சொன்ன. பாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே, தெளிவாக சொல்லு. ஆதி, அதுன்னு அன்னைக்கு பாரு குடிச்சிட்டு பேசினது எல்லாம் சொல்கிறாரு எக்ஸ்பர்ட். பாரு அவள் டேட்டுவை காட்டினதை தவிர. பாரு, இதையும் அன்னைக்கே சொல்லலை. ஆதி, அது சொல்லலன்னு தோணலை, ஆனால் இது எல்லாம் என்னன்னா நானே நீ என்னை லவ் பண்ணுறீங்களான்னு சந்தேகத்தில் இருந்தப்போ தான் நீ வளரிட்ட. பாரு சிரிக்கிறார். ஆதி, சரி வா, குளிரப்போகுது, போகலாம். பாரு, எங்கள் வீட்டுக்கா? ஆதி, இல்லை, இங்கே பீச் ஹவுஸ் இருக்குது, அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் போகலாம், நான் அம்மா கிட்டே சொல்லிட்டேன். பாரு, சரி போகலாம்னு ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு போகிறாங்க அட் பீச் ஹவுஸ். ஆதி பாரு உள்ளே வராங்க, வந்து ஆதி மெயின் டோரை லாக் பண்ணுறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் ரூமுக்கு போகிறாங்க. பாரு ரூமை பார்த்து ஷாக், ஏன்னா ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. ரூமை பார்க்க அவ்வளவு செம ரொமான்டிக்காக இருக்குது. ஆதி சிரிச்சுக்கிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு பாருவை பேக் பேக் பண்ணுறாரு. ஆதி அஸ்கி வயசில் பாப்பு பிடிச்சிருக்கா? பாரு, இதெல்லாம் உன் வேலை தானா? ஆதி, ஆமாம், ஏன் பிடிக்கலையா? பாரு, இல்லை நல்லா இருக்குது. ஆதி, நல்லா இருக்குன்னா அப்போ உனக்கு ஓகே தானே? பாரு, சே போடான்னு ஆதி லெஃப்ட் செஸ்ட்டில் அடிச்சுட்டு ஓடுறா. ஆதி ஆன்னு கத்துறாரு. பாரு டென்ஷனாக ஆதி கிட்டே வந்து, என்ன ஆச்சு? ஆதி, ஒன்றும் இல்லை. பாரு, பொய் சொல்லாத, எதுக்கு கத்துன? ஆதி, சும்மா தான், ஒன்றும் இல்லை. பாரு, இல்லை நீ காட்டு, நான் பார்க்குறேன். ஆதி, அதெல்லாம் முடியாது, எனக்கு வெக்கமாக இருக்குது. பாரு, ஹலோ, இந்த டைலாக் எல்லாம் நான் சொல்லணும். ஆதி, ஏன் உங்களுக்கு மட்டும்தான் வெக்கம் எல்லாம் வருமா? எங்களுக்கு தான் அதெல்லாம் இருக்குது. பாரு, சரி நீ பேசுனது போதும், என்ன ஆச்சுன்னு நான் பார்க்குறேன், காட்டு. ஆதி, அது எல்லாம் முடியாது. பாரு, என்ன முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஆதியை இழுத்து அவர் ஷர்ட்டை கழட்டிட்டு பெட்டில் படுக்க போட்டு பார்க்குறா. அவள் ஷாக்காக கண்ணில் இருந்து தண்ணி வருது. பாரு, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அப்படி என்னன்னு பார்த்தா ஆதி நெஞ்சில் பார்வதி பேரை பச்சை குத்திருக்காரு. ஆதி, பார்த்தா தெரியல, உன் பேரை பச்சை குத்திருக்கேன். பாரு, வலிக்கிறதுல ஏன் இப்படி பண்ணீங்க? ஆதி, ஒய், இதெல்லாம் போங்கு, நீ மட்டும் என் பேரை பச்சை குத்திருக்கல்ல. பாரு தடுமாற்றமா, நான் ஒன்றும் பச்சையெல்லாம் குத்தலையே. ஆதி, பொய் சொல்லாத, எனக்கு நீ எங்கே குத்தியிருக்கன்னு கூட தெரியும். பாரு மைண்ட் வச, ஐயோ இவனுக்கு எப்படி தெரியும்? பாரு எங்கே குத்தியிருக்கேன். ஆதி கண்ணாலே அவள் பச்சை குத்தின இடத்த காட்டாரு. பாரு உனக்கு எப்படி தெரியும்? ஆதி, அது அன்னைக்கு குடிச்சிட்டு இதையும் காட்டிட்டேன்னு சிரிக்கிறாரு. பாரு சன்னு தலையில் அடிச்சுக்கிறா. பாரு ரொம்ப வலிக்குதா? ஆதி, ஆமாம், ஆனால் நீ மருந்து போட்டால் சரியாகிடும். பாரு சிரிச்சுக்கிட்டு டாட்டூவில் கிஸ் பண்ணுறா. ஆதி, நீ உன் பேருக்கு கிஸ் பண்ணல, நானும் பண்ணுறேன்னு ஆதி பாருவை பெட்டில் சாக்கிறாரு. பாரு, ஆதி வேணா? ஆதி, அது எல்லாம் முடியாது, நீ மட்டும் கொடுத்தல, ஸோ நானும் கொடுப்பேன்னு பாரு சாரி பின்ன கலட்டுறாரு. பாரு எந்திரிச்சு ஓடுறா. ஆதி ஏன் அவளை துரத்துறாரு? பாரு மாமா ப்ளீஸ் விடுங்க. ஆதி, அதெல்லாம் முடியாது, ஒழுங்காக பான்னு துரத்துறாரு. அப்போ பாரு சாரியை பிடிச்சி இழுக்கிறாரு.
பின் இல்லாததுனால சாரி ஆதி கையோடு வந்துடுச்சு. பாரு வெக்கத்தில் திரும்பி நின்று கையை வச்சு அவளை கவர் பண்ணிக்கிறான். ஆதி வந்து பேக்கப் பண்ணுறாரு. அப்படி அவள் சைடு நிக்கில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி, ஒய் என்னடி ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்க, பாரு மாமா ப்ளீஸ் வெக்கமாக இருக்குது. ஆதி, உன் வெக்கத்தை போக்க தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பாருவை தூக்கிக்கிட்டு பெட்டில் போய் படுக்க வைக்கிறாரு. அப்புறம் அவரை பனியனை கழட்டிட்டு போட்டுட்டு பாரு மேலே லிட்டியில் படுக்கிறாரு. பாரு வெக்கத்தில் கண்ணை முடிக்கிறார். ஆதி லிட்டியில் பாரு லெஃப்ட் சைடில் ப்ளவுஸில் தள்ளி டேட்டுல கிஸ் பண்ணுறாரு. பாரு ஆதி ஹேர் டைட்டாக பிடிக்கிறா. ஆதி இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் ரிலீஸ் ஆகி பாருவை பார்க்குறாரு. அவள் கண்ணை மூடி இருக்கா. ஆதி, ஒய் கண்ணை துரத்து என்னை பாரு, பாரு முடியாதுன்னு தலையாடுற. ஆதி அவள் ஃபேஸில் ப்ளோ பண்ணுறாரு. பாரு டி பாரு கண்ணை திறந்து ஆதியை பார்க்குறா. ஆதி, உனக்கு ஓகே தானே நம்ம, பாரு எனக்கு ஓகே தானே வைக்கப்படுறா. ஆதி அப்போ ஓகேன்னு பாரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு, ஐயில் கிஸ் பண்ணுறாரு, நோஸில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் லிப்பில் லிட்டியில் கடிச்சு கிஸ் பண்ணுறாரு. சின்னலையும் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கீழே போய் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. பாரு ஆதி ஹேர டைட்டாக பிடிக்கிறார். அப்படியே அவள் லோயர் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. அதுக்கும் லோயர் நெக்கில் போய் கிஸ் பண்ணுறாரு. நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பாரு ஹிப்பு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே மேலே வந்து பாருவை பார்க்குறாரு. ஆதி, ஒய் என்ன பாரு, பாரு கண்ணை திறக்கிறா. ஆதி அப்போ கண்ணை பார்த்து ஐ லவ் யூ பாப்புன்னு சொல்கிறாரு. பாருவும் ஐ லவ் யூ டு மாமான்னு சொல்கிறான். ஆதி அப்படியே அவள் ப்ளவுஸ் ஹூக்கில் கையை வச்சு லைட் ஆஃப் பண்ணுறாரு. அப்புறம் ஃபுல்லாக கிஸ் சவுண்டு தான் கேட்குது. பாரு உஷுன்னு சொல்கிற சவுண்டு தான் கேட்குது. அப்படியே அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹாப்பியாக. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சாரி, அண்ட் உங்கள் எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லோரோட சப்போர்ட்னால தான் இன்றைக்கி 100th எபிசோடு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு நாள் உங்கள் சப்போர்ட்டாக எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் எம்டி எவ்ரி ஒன். இவ்வளவு நாள் உங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி எபிசோட் போட்டு இனிமே நீங்கள் ஹாப்பி ஆகிற மாதிரி தான் எபிசோடு இருக்கும். அதுக்கு இன்னும் ட்விஸ்ட்டு இல்லாமல் இருக்காது. அப்பப்போ ட்விஸ்ட்டும் வரும், பட் அது பாசிட்டிவாக தான் இருக்கும். டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்ஸ் ஆல். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.